தமிழ் சினிமாவில் 90களில் மிக முக்கியமான நடிகைகளில் ஒருவர்தான் ராதிகா அவர்கள். இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக புதுமுக ஒருவரை தேடி வந்த நிலையில் இலங்கையில் ராதிகா அவரை கண்டெடுத்தார். சிற்பிக்குள் முத்து என்பதற்கேற்பதான் ராதிகா அவர்கள் இத்திரைப்படத்திற்கு கரெக்டாக இருப்பார் என்றும், பாலச்சந்திரன் மற்றும் பாக்கியராஜ் இவர்கள் இருவருமே இலங்கையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அங்கு எடுக்கப்பட்ட வீடியோவில்தான் ராதிகா அவர்கள் முதல் முதலாவதாக பாரதி ராஜா அவர்கள் பார்த்துள்ளார். இதன் மூலமாகத்தான் கடைசியில் எம் ஆர் ராதா அவர்களது மகள் என்றும், கடைசியாக இவர் படத்தில் நடிக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து இலங்கையில் இருந்தும் இவரை அழைத்து வரப்பட்டது. கடைசியில் இவர் கிழக்கே போகும் ரயிலில் சொந்த குரலில் சொந்த தூய தமிழில் பேசக்கூடிய வகையில்தான் பாரதி ராஜா அவர்கள் இத்திரைப்படத்தையும் அமைத்திருப்பார். இவருக்கு சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். தனக்கு அதிக அளவில் இரத்த கொதிப்பு இருப்பதாகவும், அதிக நேரம் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் சரியாக என்னால் பதிலளிக்க முடியாது, ஏறுக்கு மாறாக கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் என்னால் சரியாக பதில்களை அளிக்க முடியாத காரணத்திற்கும் இதுதான் என்னுடைய காரணம் என்றும் கூறியுள்ளார். மேலும், அதிக நேரம் என்னால் இன்று படப்பிடிப்பில் தொடர்ச்சியாக நடிக்க முடியாது, மயங்கி விழுந்துருவேன் என்றும் தற்பொழுது இவர் கூறியுள்ளார். இந்த நோயிற்காக பல முறை பல்வேறு மருத்துவமனைக்கு சென்ற போதிலும் எதுவும் எனக்கு பயனளிக்கவில்லை என்றும் ராதிகா அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அரசியலில் இவர் கால் பதித்துள்ள நிலையில் இரத்த கொதிப்பு இருப்பதால் இவர் அரசியலில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். இது இவருக்கு பயனளிக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.